இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ தீபாவளி பண்டிகை நெருங்கிக்கிட்ட வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்வீட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமாண்டில் இன்றைக்கி அதுக்காகவே பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்காக்க இன்றைக்கி அதிர்சம் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அரிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவு பச்சை அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் கடையில் ஒரு கிலோ அரிசி நான் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரை கிலோ வெள்ளம் இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி கழிடலாம் எப்பயுமே அரிசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் ஊற வைக்கணும் நம்ம வந்து ஊற வச்சுட்டு கழுணும்னு வச்சுக்கோங்களேன் பச்சரிசி வந்து அப்படியே நாலு மூணு மா உடஞ்சி அப்படியே மாவாக வந்து பாதி பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு தண்ணியிலேயே போய்டும் அதனால் நம்ம எப்பயுமே கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கும் பிறகு ஊற வைக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டேன் இப்போ இந்த அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறணும் ஊர்றதுக்கு பிறகு தான் இவங்களை நம்ம அள்ளி உணத்திட்டு அதுக்கும் பிறகு தான் இவங்களை மாவா அரைக்க போகிறோம் இப்போ இவங்க அப்படியே ஊருட்டோம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொன்னோம் பார்த்தீங்களா வேலை ஒன்று முக்கியமாக இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் அது இதுதான் வேறு எதுவும் இல்லை வெங்காயம் தான் நிறைய பேர் வந்து வடகம் வந்து வடகம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் நல்லா ஜாஸ்தியாக அடிக்குது அதனால் இப்போ வெங்காயமும் வாயின் வந்தாச்சு இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து மூட்டையிலேயே இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் அவுஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காற்று இவங்களை இவங்க அப்படியே கொட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வட்டமாக இவங்க அப்படியே கொட்டி விட்டாச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்று வாங்கிட்டு கிடக்கிறாங்க இது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபது நாள் ஆகும் இவங்க ரெடி வர்றது இவங்க ரெடி ஆனதுக்கு பிறகு நான் வந்து வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லுவேன் வடகம் ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம் முறுக்கு மாவு ஐட்டம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க மசாலா வேணுங்கிறவங்க கீழே தெரியுது பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மசாலா வேணுங்கிற மாவை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஃபோன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா என்னுடைய வேலை இப்படி தான் வேலை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னால் ஃபோன் எடுக்க முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க மற்றபடி எடுக்கக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கள் பசங்க வந்து எப்பயுமே வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் உடனே ஆர்டர் கொடுத்திங்கன்னா எங்கள் பசங்க வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் பார்த்தீங்களா அரை மணி நேரம் நல்லா அரிசி வந்து ஊறி பாருங்கள் இப்போ இவங்களை அப்படியே நம்ம தண்ணியை இறுத்துட்டு அப்படியே ஒரு காட்டன் பீஸில் இவங்களை உதறி விட்டுற வேண்டி இப்போ நம்ம தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்துணும் வந்தாச்சு அரிசியை இப்போ இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காட்டன் துணி இருக்கும் அந்த காட்டன் துணியில் அப்படியே அரிசி அள்ளி நம்ம இது மாதிரி அப்படியே இவங்களை உதறி விட்டு நம்ம ஃபேன் காத்துலேயே இவங்களை அப்படியே காய வச்சிடணும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் ஃபேன் காற்றில் இவங்க வந்து காயணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாத அரிசி வந்து நமக்கு கையில் அழுனாக்கா அப்படியே கலக அழுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா அரிசி காஞ்சி உணவுக்கு ஈரம் இல்லாத இருந்ததுன்னா போதும் அரிசி அப்படியே அள்ளி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது காய்ட்டோடனே நம்ம இது மாதிரி அப்படியே கையை வச்சு நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக இவங்களை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக அப்படியே பரப்பி விட்டுணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஈரம் வந்து இழுத்துக்கும் துணி இழுத்துட்டு உங்களுக்கு அரிசி வந்து நல்லா கலகலன்னு வந்துடும் நல்லா அரிசி நல்லா உணர்ந்து வந்துடும் இவங்க நல்லா அழகாக சூப்பராக ஈரம் இல்லாத நல்லா உணந்துருவாங்க அதுக்குன்னு வெயில்ல காய வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெயில்ல எல்லாம் காய வைக்கக்கூடாது இது மாதிரி நிழ வாட்டத்திலே நம்ம ரூம்லேயே போட்டு இது மாதிரி காட்டன் பீஸை போட்டு இப்படிதான் இவங்க வந்து ஈரம் இல்லாத உணர்த்தணும் வெயில்ல மட்டும் போட்டுறக்கூடாது சரியா இங்கே பார்த்தீங்களா நம்ம அரிசி வந்து அள்ளி இந்த துணியில் போடக்குள்ள அவ்வளோ ஒரு ஈரமாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த சைடில் தெரியுதுங்களா இந்த அரிசியில் அந்த தண்ணியை பூரா அந்த துணி அப்படியே இழுத்து வச்சு பாருங்கள் அதனால தான் இந்த மாதிரி துணியில் போட்டு இவங்களை அப்படியே காய ஒண்ணுன்னு சொன்னேன் நான் இப்போ நல்லா பேன் காற்றுலேயே பாருங்கள் நல்லா காஞ்சி தண்ணி இல்லாத அங்கே பாருங்கள் களை சூப்பராக அரிசி வந்து இங்கே பாருங்கள் களைக்கலன் சூப்பராக வந்து தண்ணி இல்லாத நல்லா உணர்ந்துட்டாங்க இவங்களை அப்படியே நம்ம அள்ளிட்டு போய் இப்போ அரைக்க வேண்டியதான் இவங்களை இப்போ அப்படியே மாவா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுவே வந்து நிறையா செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மில்லில் கூட போயிட்டு ரைஸ் மில்லில் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் அப்படியே கிண்டிக்கலாம் இது மாதிரி நம்ம அரைச்சிட்டு இது மாதிரி சல்லடை இது மாதிரி சல்லடையில நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த கட்டி இல்லாத நல்லா அப்படியே உடச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே சளிச்சிக்கலாம் இது மாதிரி மாவை சளிச்சிட்டு கடைசியாக அங்கே பாருங்கள் கொஞ்சம் நொய் மாதிரி இருக்கும் அந்த நொய்யை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இவங்க வந்து வேஸ்ட்டு கிடையாது திரும்பவும் இவங்களை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் சரியா இது மாதிரி நம்ம சளிச்சு சளிச்சிட்டு இது மாதிரி நொய்யை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம சலிக்கக்குள்ள ரொம்ப நைஸாக சின்ன சின்ன கண்ணாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சல்லடையில் சலிக்கக்கூடாது கொஞ்சம் நொய் பதமாக வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணு உள்ள ஓட்ட சல்லடையாக பார்த்து நம்ம மாவு சளிச்சிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதிர்சம் வந்து சாப்பிடக்குள்ளே புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அப்படியே நொய் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அதிரசம் அதனால் ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக நொய் இருக்கணும் அரிசத்துக்கு அதிர்சமாகுது அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஈடு அரைக்க போகிறோம் அதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுட்டு இந்த நொய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அந்த அரிசி கூடிய திரும்ப ரெண்டாவது வீடு அரைக்கக்குள்ள அதில் போட்டே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து நல்லா நம்ம சளிச்சு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையானவங்க மெயினாக இவங்க தான் ஒரு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் இது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம உடச்சி இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு இவங்களை நம்ம பாவ காய்ச்ச ஆரமிச்சிடலாம் தண்ணி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் முழுகிற அளவுக்கு நம்ம இவங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி தான் நம்ம வடிகட்டணும் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் சூடு பண்ணணும்னாக்கா சீக்கிரமாக வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிக்கட்டிக்கலாம் அப்படியே வெள்ளத்தை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது மாதிரி கரண்டியை வச்சு நம்ம இவங்களை அப்படியே இவங்களை வந்து இப்படி கிண்டி கிண்டி விட்டால் தான் சீக்கிரமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கரஞ்சி வரும் அதனால் இது மாதிரி நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் நம்ம போட்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கரைஞ்சிட்டுது இப்போ இவங்க அப்படியே எடுத்து நம்ம வடி கட்டிக்கலாம் ஏன்னா இது மாதிரி வடிகட்டினா அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் தூசி மண் ஏதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அப்படியே தங்கிடும் அதனால தான் நான் வடிகட்ட சொல்கிறேன் வடிகட்டினா தான் இதில் தெரியுதுங்களா எவ்வளோ தூசி அந்த மண் இதெல்லாம் இருக்கு பாருங்க இது மாதிரி வடி கட்டிட்டு திரும்ப நம்ம அந்த கிண்ணத்தை கழுவிட்டு நம்ம அதிலே வச்சிடலாம் இப்போ அப்படியே நம்ம அந்த கிண்ணத்துலேயே ஊற்றி நம்ம அப்படியே பாகு காய்ச்சிக்க தான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இது வரைக்கும் பாவு கிண்டில்லை நம்ம வந்து வெள்ளத்தை தான் கரைச்சி கட்டணும் சரியா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவு காய்ச்சவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பாவு வந்து அப்படியே உங்களுக்கு இது மாதிரி பொங்கி பொங்கி வரும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இவங்களை கரண்டியை வச்சு இவங்களை அப்படியே பொங்கி மேலே வராத அளவுக்கு இவங்களை அப்படியே உள்ளே அப்படி கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இது மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு நீங்கள் மாவு கிண்டுறீங்க பாகு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன பாத்திரம் எடுக்கக்கூடாது இது மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இது மாதிரி பாவு வந்து உள்ளே அடக்கமாக கொதிச்சு வரதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப சின்ன பாத்திரமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாவ வந்து பாத்தீங்கன்னா பொங்கி பொங்கி மேல வந்துகிட்டே இருக்கும் மாவு கொட்டி கிண்டுக்குள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாத போயிடும் அதனால கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சு நம்ம இது மாதிரி பாவ காய்ச்சறது நல்லது நல்லா நம்ம கிண்டி விட்டாச்சு அவங்க பாருங்க உள்ளே அடக்கமா அப்படியே கொச்சிட்டே இருக்காங்க கொஞ்சம் தீயும் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் மீடியம்ல வச்சிடலாம் அப்படியே குச்சுட்டே இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு கிலோ பச்சரிசிக்கு அரிசி மாவுக்கு இப்போ ஒரு எட்டு ஏலக்காய் இவங்களை அப்படியே இப்ப நம்ம பொடியா நுண்ணிக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாவ பதம் பார்க்கறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம இடையில வந்து பாவு வந்து நல்லா காஞ்சிருக்குதா என்னன்னு ஒரு டைம் நம்ம இவங்களை செக் பண்ணி பார்த்துடலாம் இதில் அப்படியே கரண்டி அலை எடுத்துட்டு இப்படி ஒரு சொட்டு போட்டு பார்க்கலாம் சொட்டு போட்டால் கரையக்கூடாது கரையுது பாருங்க அப்போ இன்னும் பாவு வந்து நம்ம கரெக்டான போக்குவரத்துக்கு வரல இப்போ நம்ம மறுபடியும் பாகு பாதம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்பயுமே வந்து பாவு வந்து நம்ம வைக்கக்குள்ள நம்ம எந்த பலாரத்துக்கு செஞ்சாலும் சரிதான் இடையில இடையில வந்து நம்ம பாகு பாதம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி போட்டிங்கன்னா இப்படி எடுத்து நம்ம இங்கே கரையவும் கூடாது சரிங்களா அப்படி எடுத்தாக்கா கையில் நமக்கு அப்படியே தலை தழன்னுன்னு இருக்கணும் ரொம்ப நம்ம கல் மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் வந்து பதம் வந்து உங்களுக்கு தாண்டிடும் அதனால் வந்து நமக்கு இப்படி அழுத்துனாக்க அங்கே பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம கரெக்டான பதம் பாவை வந்து இப்போ நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நுண்ணிக்கி வச்சோம் பார்த்திங்களா ஏலக்காய் பொடியை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் பாவில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இவங்களை இறக்கி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாவு வந்து அதிர்ச மாவு கின்றதுக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் தேவை ஒருத்தவங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தவங்க வந்து மாவு அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மாவு வந்து பக்குவமாக வந்து அந்த பாவு கூட நல்லா சேர்ந்து உங்களுக்கு அதிர்சத்துக்கு சூப்பராக வரும் அதனால் இப்போ ஹெல்ப்புக்கு எங்கள் நாத்தனார் வந்துட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட கொடுத்து இல்லாமல் இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட மத்துக்கட்டை இருந்ததுன்னா மத்துக்கட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா கரண்டிலாம் நமக்கு செட்டே ஆகாது அதனால் இது மாதிரி துடுப்பு துடுப்பு இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம் உங்கள் துடுப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி துடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல என்ன மாதிரி இது மாதிரி நம்ம பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அந்த மத்து எடுத்துக்கோங்க இதை வந்து மேலே வரும் இந்த பகுதி வந்து மேலே வரணும் இந்த கழி இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பை தான் வச்சு இப்போ நம்ம கிண்ட போகிறோம் சரியா அப்படியே கீழே எடுத்து வச்சுக்கலாமா ஆமாம் அப்போ தான் நம்ம கீழே எடுத்து வச்சுக்கின்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ இவங்க அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அள்ளி போட ஒரு ஆள் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே தூவுன மாதிரி போடுப்பா மாவை மாவை வந்து ஒரே வழியாகவும் கொட்டிடக்கூடாது இப்போ இங்கே போடுறாங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம அப்படியே இங்கே கிண்ட கிண்ட அப்படியே தூவி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க அதிர்ச்சம் மாவை பார்த்தீங்கன்னா சூப்பராக கிண்டியாச்சு கிண்டுனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது அதனால இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னாப்பா நம்ம கை விடாத நல்லா கிண்டுனா தான் மாவு வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா அந்த வெள்ளை பாவில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதிர்சம் வந்து சா சூப்பராக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிர்ச மாவு வந்து நல்லா சூப்பராக கிண்டியாச்சு நம்ம வந்து இதிலே வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் அந்த அதிர்ச மாவை இல்லைன்னாக்கா இது மாதிரி செம்படம் டப்பா இருந்ததுன்னா நம்ம அதில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சூடாக இருக்கக்குள்ளேயே ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எறும்பு கிரும்பு எதுவும் ஏறாமல் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம டக்குன்னு மூடியை போடக்கூடாது சூடாக இருக்கக்குள்ளேயே இது மாதிரி செம்படம் டப்பாவில் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டு நம்ம வீடு வச்சிடணும் ஆறுனத்துக்கு பிறகு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் எறும்பு வந்து இவங்களை கொஞ்சம் பதம் பார்க்காம இருப்பாங்க அதுக்காக தான் இல்லை நம்ம விருப்பம் தான் இல்லை இதுலேயே கூட நீங்கள் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாவு இப்போ உடனே அதிரசம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ உடனே செய்ய முடியாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகணும் நல்லா இந்த வந்து மாவு வந்து ஊர்னத்து பிறகு தான் நம்ம அதிரசம் செய்யலாம் மேலே இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கா ஆனால் அந்த சூட்லேயே இவங்க உறிவிடுவாங்க நல்லா அவ்வளோ தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிரசம் மாவு வந்து நம்ம கிண்டி நல்லா டப்பாவில் ஊற்றி வச்சாச்சு மேலேயும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் இது எதுக்காக இந்த நெய் போட்டேன் அப்படின்னாக்கா மேலே வந்து இந்த மாவு காய்கறி யாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட அப்படியே விட்டுடலாம் அது நம்மளோடைய விருப்பம் தான் இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம போட்ட நெய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்லேயே அந்த சூடு இருக்கு பார்த்தீங்களா அந்த சூட்லேயே அப்படி உருறாங்க பாருங்க அவ்வளோதான் அப்படியே இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே நீங்க மேல அந்த நெய் அப்படியே ஸ்பூனால அப்படி அப்படியே பரப்பி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எப்படி அதிர்சம் செய்யலாம்ங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிச மாவு கிண்டி வச்சு ரெண்டு நாள் ஆயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம அதிர்சமாவை ஓப்பன் ஓபன் பண்ணி பாத்துடலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது மாவு நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து டக்குன்னு கையை வச்சு எடுக்கக்கூடாது இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ மாவு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இவங்களை பேசஞ்சு நம்ம சூட ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து அன்றைக்கி கிண்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அப்படியே எலவெலாம் இருந்தது இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் நல்லா ஊறினதும் நல்லா ஆயிடுச்சு பாத்தீங்களா மாவு அதனால் இவங்களை கையை வச்சு எடுக்கக்கூடாது எப்பவுமே இது மாதிரி நம்ம வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை அப்படியே கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கணும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மீதி மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி மாவை வந்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் அதிர்சம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நிறையா தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே எல்லா மாவையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் ஆனால் இந்த மாவு வந்து வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த மாவு வந்து உங்களுக்கு வீணாகவே ஆகாது இதுவே இந்த மாவை வந்து அதர்சாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த அதிர்சம் மாவு வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து கை மட்டும் வைக்கக்கூடாது கை வச்சிங்கன்னா டக்குன்னு மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது மாதிரி நீங்கள் எடுக்கக்குள்ள கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து நம்ம பிசைஞ்சு சூட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவை வந்து கரண்ட்டியால் எடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இவங்களை நல்லா திரும்ப வந்து இவங்க கையை வச்சு பிசையணும் ஏன்னா இவங்க நல்லா டைட்டாக இருக்கமாக இருக்கிறாங்க பாருங்கள் ஊறி போய் அதனால் நம்ம நல்லா முறுக்கு மாவு பார்த்துக்கு இவங்களை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்குது பிசையவே முடியல அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக தண்ணி சூடு தண்ணி வெது வெதுப்பாக கை சூடு ஒறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக தண்ணி கூட நீங்கள் லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அது மாதிரி இதில் போட்டும் பார்த்தீங்களா ஏலக்காய் ஒரு ஸ்பூன் நெய்லாம் மேலே ஊற்றணும் பாருங்கள் சும்மா இப்போ மாவை எடுத்து நம்ம வச்சு இப்போ பிசையக்குள்ளேயே வாசனை பார்த்தீங்கன்னா சும்மா காம காமன்னு வருது அந்த நெய் வாசம் ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வாசனை நல்லா மாவை வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து கரண்டி எடுத்து வைக்கலாம் நல்லா கெட்டியாக இருந்தது மாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெசஞ்சது தான் நல்லா சாஃப்ட்டாக அங்கே பாருங்கள் நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அதிர்சம் தட்டுறதுக்கு உங்ககிட்ட வந்து வாழை இல இருந்ததுன்னா வாழை இல எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி உங்கள்கிட்ட கவர் இருந்ததுன்னா கவர் கூட எடுத்துக்கலாம் இந்த கவரில் வந்து மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடையிடலாம் ஃபஸ்ட் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் வாழை இலையிலையும் அதேமாதிரி தான் இலையில செஞ்சாலும் சரி நீங்கள் இது மாதிரி கவர் வச்சு செஞ்சாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேலே எண்ணெய் வந்து நம்ம இதில் தடையிடணும் அதேமாரியே பார்த்தீங்கன்னா மாவு பெசையவுகளையும் நான் வந்து அங்கே எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் வாணரில்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இந்த சைடு நம்ம நல்லா மாவும் நமக்கு தேவைக்கேற்ப நல்லா பெசஞ்சாச்சு இப்போ இவங்களை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இப்படி மூணு விரலில் வச்சு இப்படி நம்ம நல்லா அப்படியே தட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு இதை விட இன்னும் நல்லா பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அதுக்குன்னு ரொம்ப வந்து இந்த அதிர்சமாக வந்து மெலிசாகவும் தட்டிவிடக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸாக தட்டிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டுது இப்போ வந்து தீயை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் எதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன அப்படியே நல்ல சூடா இருக்குள்ளே நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ச வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து அப்படியே சேர்ந்து வரும் ஆனா உள்ள வந்து உங்களுக்கு அப்படியே வேவாமா வெறும் மாவாகவே இருக்கும் அதனால தீயை வந்து நம்ம எப்பயுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கும் பிறகு தான் நம்ம அதிரசம் போடணும் சரியா எண்ணெய் ஆனால் நல்லா காஞ்சணும் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு தீயை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அதிரசம் போட்டோம்னாக்கா உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா வந்து செவுந்து நல்லா அதிரசம் சூப்பராக உள்ளேயும் வந்து நல்லா வெந்து வரும் அப்படி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தீ அதிகமாக வச்சு போடுறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு சைடும் நல்லா செவ்ந்து வரும் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு மாவு வேவாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மெத்தடு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ தட்டி வச்சு அதிரசத்தை எடுத்து அது நம்ம ஒன்று ஒன்றா போய் இறக்கலாம் உங்களுக்கு வந்து இப்படி தட்டக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் கையில் மாவு ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் விரலில் எண்ணெயை கொஞ்சம் த கூட எண்ணெய் இல்லைன்னா நெய் எது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கு பிறகு இப்படி கையை வச்சு தட்டுனீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம போட்ட மாவு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா செவுந்துருச்சு இப்போ இவங்களை அப்படியே அலாக்கா இது மாதிரி ஜார்னியை வச்சு ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேவுந்து வந்துட்டாங்க பாருங்கள் ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டோம் பார்த்தீங்களா நல்லா திருப்பி விட்டதும் ரெண்டு சைடுமே நல்லா வந்து செவுந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டாங்க இப்போ இவங்களை அப்படியே ஜார்னியை வச்சு எண்ணெய் இல்லாத அப்படி வடிகட்டிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இதிலே வந்து இன்னொரு மெத்தேடும் இருக்குது இப்படியும் செய்யலாம் இல்லை வந்து வடை மாதிரி நம்ம மேது வடை போடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி நடுப்புற ஓட்டை போட்டு அப்படியும் செய்யலாம் அந்த அதிர்சம் அது மாதிரியும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் நம்ம விருப்பம் தான் மாதிரியே எடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது மாதிரி சில்வர் படி அப்படி இல்லைனாக்கா கப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எடுத்து வச்சு இவங்கள அப்படியே இப்படி ஒரு அழுத்து அழுத்துனிங்கன்னா அந்த எண்ணெய் பூரா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துடும் உங்களுக்கு அந்த சூட்டுலேயே அழுத்தணும் நீங்கள் ஆறுனத்துக்கு பிறகு அழுத்துனிங்கனாக்கா வராது ப்ளேட்டை வந்து ஒன் சைடாக நம்ம இப்படி சாய்ச்சி வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூட்டிலேயே சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் உள்ளே இருந்தால் கூட அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழுத்தம் கொடுக்கக்கூடாது அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வெளில வந்துடும் அப்போ உங்களுக்கு அதிரசம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து படியை வச்சு நல்லா அழுத்தி இங்கே பாருங்கள் எண்ணெய் தெரியுதுங்களா இதில் இருக்கிற எண்ணெய் வெளில வந்துட்டு பாருங்கள் இப்போ அப்படியே இவங்க ஒரு சைடாக அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்படியே வடிஞ்சு வந்துடும் இப்போ வந்து இது அப்படியே அப்படி ஒரு ஒன் சைடாக அந்த எண்ணெய் கீழே இறங்கிறதுக்காக எப்பயுமே வந்து நம்ம அப்படியே அழுத்திட்டு அப்படியே வச்சுருக்கூடாது திரும்ப அந்த எண்ணெய் வந்து அந்த அதிர்ஷ்டத்தில் இழுத்துக்கும் அதனால் எப்பயுமே இது மாதிரி அழுத்திட்டு நீங்கள் ஒன் சைடாக அப்படி வச்சிடணும் பிளேட்டு அப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே இறங்குது பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெய் பூரா எல்லாமே இந்த சைடு இறங்கிட்டோம் இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த மெத்தடு அப்படியே இவங்களை வந்து கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம தட்டிட்டு நடுப்புற நம்ம மெது ஓட்டை போடுவோம் பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு நடுப்புற அப்படியே ஒரு ஓட்டை இப்படி விரலை வச்சு இப்படி போட்டிங்கனாக்கா அப்படியே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மெத்தட்லையும் செய்யலாம் இல்லை நான் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நான் இப்போ ரெண்டு மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது மாதிரி ஓட்ட போட்டும் செய்யலாம் அதிர்சம் இல்லை ஓட்ட போடாதே இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுட்டு எடுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இந்த நான் இப்போ காமிச்ச ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பீங்க என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திட்டமாக மெலிசா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தட்டுவோம் இது வந்து அப்படி இல்லை இங்கே பாருங்க உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியும் எதுவாக மாதிரி இருக்குது பாருங்கள் அதிர்சம் இது வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாக தட்டுவோம் தட்டிட்டு இது மாதிரி நடுப்புற ஓட்டை போடுவோம் அந்த ஓட்டை எதுக்காகனா நம்ம மொத்தமாக தட்டுறதுனால உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வந்து மாவு நல்லா ஈவனாக நல்லா வந்து அதிர்ஷம் வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓட்டை போடுறது வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி வேணாலும் தட்டி போட்டுக்கலாம் வடம் மிது வடை மாதிரி அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம கொஞ்சம் மெலிசாக இவங்களை கொஞ்சம் திக்னஸாக போடணும் இவங்களை கொஞ்சம் மெலிசாக போடணும் அவ்வளோதான் இவங்கள அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் இப்போ வந்து நீங்கள் கேப்பீங்க அந்த அதிர்ஷத்தை வந்து நீங்கள் படி வச்சு அழுத்துனீங்களே அதே மாதிரி கப்பு படி எதாவது வச்சு இவங்களையும் அழுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களை வந்து நம்ம அழுத்த தேவையில்லை இவங்களை அழுத்தாமல் தான் நம்ம நடுப்புற ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அவங்க நல்லா சூப்பராக ஈவனாக வெந்து வந்திருப்பாங்க அதனால் வந்து இவங்கள அழுத்தக்கூடாது நம்ம வந்து மெதுவாட மாதிரி இப்படி தான் எடுக்கணும் இந்த அதிர்சத்தை நான் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து பேசஞ்சு சூப்பராக ரெண்டு மெத்தடில் அதிர்சம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனாக்கா இது அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா